அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்கவிருக்கும் புத்தகம் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய நினைவு அலைகள். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க Genreviews.online. சுந்தரவடிவேலு அவர்கள் பள்ளியே இல்லாத ஒரு சிற்றூரில் விவசாயத்தை தொழிலாக கொண்ட குடும்பத்தில் பிறந்து தந்தையார் வழிகாட்டுதலுடன் சென்னை சென்று கல்லூரியில் கால்பதித்தார். அக்காலத்தில் கல்வியை கற்பதிலிருந்த சிரமங்கள் இன்றைக்கு இருப்பவர்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பும் இல்லை. கற்றவர்கள் பெரும்பாலோர் பட்டங்களையும் பதவிகளையும் பெற்று ஆங்கில அரசுக்கு அடிபணிந்து சுகபோக வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருந்த காலம் அது. அக்காலத்தில் கல்வி கற்ற டாக்டர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் தம் வாழ்க்கையை எப்படி தொடங்கினார், தாம் வாழ்ந்த சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் எவ்வாறெல்லாம் பணியாற்றினார் என்பதை இந்த நூலில் தெளிவாக கூறியுள்ளார். கல்வி கற்ற காலத்திலேயே நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டவர். அதில் காந்தியடிகளின் நெறியை பின்பற்றி நடக்க விருப்பம் கொண்டவர். பிற்காலத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி நடத்தி தமிழ் சமுதாயத்திற்கு சமூக நீதியை பெற்றுத்தர போராடிய தந்தை பெரியாரின் பாதையில் நடந்து சமுதாய விழிப்புணர்வுக்கு பாடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டவர். கல்லூரி கல்வியை முடித்த காலத்திலேயே சமூக முன்னேற்ற சிந்தனைகளில் ஈடுபாடு கொண்ட சுந்தரவடிவேலு தமிழ்நாடு நாளிதழில் பணியாற்ற தொடங்கி பத்திரிகை ஆசிரியராக பெற்ற அனுபவம் மிகுதி. அங்கு பணியாற்றிய போது பணிவையும் பண்புடைமையையும் வளர்த்து கொண்டார். அடக்கம் அமரருள் உயிக்கும் என்பதை அங்கே பாடமாக கற்றார். அடங்கத் தெரிந்தவனுக்குத்தான் அடக்கத் தெரியும் என்னும் விவேகானந்தரின் கொள்கையை பயின்றார். பின்னர் அரசு பணியை தேடி பெற்று பஞ்சாயத்து அலுவலராக பணியாற்றினார். அப்போது தமிழ்நாட்டின் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று மக்கள் நிலையை கண்டார். நம் இனத்தை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தை அவரது ஆழ்மனத்தில் அழுந்த பதிந்து கொள்ள இப்பணி உதவியது. பின்னர் பள்ளி இளந்துணை ஆய்வாளர் பணியில் சேர்ந்தார். தமிழகத்தில் இளம் தலைமுறையினர் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தையும் ஊர்தோறும் பள்ளிகள் தேவை என்பதையும் உணர்ந்தார். இப்பணியில் இவர் பெற்ற பயிற்சியும் அனுபவமும் பிற்காலத்தில் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இவர் கல்வி உலகில் சாதனை படைக்க துணை புரிந்தது என்பதை எவரும் மறுக்க முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தில் நிகழ்ந்த அரசியல் சமூக மாறுபாடுகளை எல்லாம் தம் வாழ்வோடு இணைத்து இந்த நூலில் படம் பிடித்து காட்டியுள்ளார். இந்த நூல் எதிர்காலத்தில் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டில் உள்ள இளம் தலைமுறையினருக்கு உலக மக்களுக்கே சிறந்த வழிகாட்டல் நூலாக அமையும் தன்மையுடையது. இளைய சமுதாயத்தினர், குறிப்பாக ஆசிரிய சமுதாயத்தினர் இதனை ஒரே ஒரு முறை படித்தால் அவர்கள் கல்வித்துறையில் தமிழ் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை தெளிவாக புலப்படும். நேத்து சுந்தரவடிவேலு அவர்களின் ஒவ்வொரு அனுபவங்களும் அவர் கடந்து வந்த பாதைகளும் படித்து அதன் மூலம் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். தற்புகழ்ச்சி சிறிதும் இல்லாத பண்பாளர், பல முதலமைச்சர்களுடன் பணியாற்றியவர், கல்வித்துறையில் மிக நல்ல பல